ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிட சக்திமான் உங்கள் முன்னே. இப்போ கடைசியாக மீன ராசியை பற்றி நான் சொல்ல போகிறேன். மீன ராசியும் ஒரு தனித்துவம் பெற்ற ராசி தான். ஏன்னா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ராசி அது. அவங்களுடைய மீன ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி அம்சம் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க முகத்தை பார்த்தாலே மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக அதில் இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்க நீராசியில் பிறந்தவங்க, இவங்களும் தாயிலும் கொண்டவங்க தான். இவங்களுக்கும் அந்த கடல் ராசிகளுக்கும் ஒரு இணைப்பு உண்டு. இவங்க ரெண்டு பேரும் இணைய மாட்டாங்க, ஆனால் இணைஞ்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேருமே, இந்த கடகராசியில் பிறந்தவங்களும் மீனராசியில் பிறந்தவங்களும். அது இல்லாமல் இந்த மீனராசியில் தான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் வருது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் பெருமாள், உலக ஆழ்ந்த பெருமாள்னு சொல்லுவாங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவர் வந்து அதுவும் பெருமாள் தான் சொல்லுவாங்க. கோவர்த்தனகிரி மலை பிடிச்சவர் சொல்லுவாங்க அந்த உத்திரட்டாதி. அது இல்லாமல் காமதியனும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கு. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிதை வந்து சனி சொல்லுவாங்க, சனி கிரகம். அதனால் இவங்க வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை மீற மாட்டாங்க. அது இல்லாமல் இவங்க சொல்கிறது வாக்கு வன்மை இவங்களுக்கு உண்டு. கடகராசிக்காரங்களும் சரி மீன ராசிக்காரங்களுக்கும் வாக்கு வன்மை உண்டு. இவங்க சொல்கிறது கண்டிப்பாக பழிக்கும், அது சாதாரணமாக சொல்லுவாங்க, அது உடனே பழிச்சிடும். அந்த மாதிரி உள்ள அம்சம் உள்ளவங்க இந்த மீன ராசிக்காரங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறதுனா கேட்டால், எப்படி கடகராசிக்காரங்களுக்கு பெண்களால் முன்னேற்ற மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கும் பெண்களால் முன்னேற்றம் இருக்கிறோம். பெண்களை மதித்து நடக்கணும். அவங்க வழிபடி கேட்டு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மீனராசிக்காரங்களும் குருடைய அம்சமாக இருக்கிறனால மிதுன ராசி, கன்னிராசி உள்ள நட்புகள் வந்து கூடாது. அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்மம், கடகம் இவங்க நட்பு வச்சுக்கலாம். கடகம் பெரும்பாலும் கண்டிப்பாக வச்சுக்கலாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் இது மாதிரி அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்ற விடுவாங்க. இது இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்கிறதுல இவங்க ஒரு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அது இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு உரிய குரு வந்து, குருவுடைய அம்சம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகர் தான் வழிபடணும்னு சொல்லுவாங்க. அது வழிபட்டால் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காமதீன அம்சம் உள்ள அந்த லக்ஷ்மி கடாட்சம், அந்த லக்ஷ்மி அயக்கிரோ பெருமாள்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி அயக்கிரோ பெருமாள், இந்த பெருமாளை வழிபட்டாங்கன்னா அவங்க மேன்மேலும் வெற்றி மேல வெற்றி கண்டிப்பாக அடைவாங்க என்று சொல்லி இந்த மீன ராசிக்காரங்களுடைய ரகசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அவங்க வந்து ரகசியத்தை வச்சுக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிற ரகசியம் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ரகசியத்தை பாதுகாத்து அவங்க முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. பிரபல மனிதர்களுக்கு தொடர்பு கண்டிப்பாக இவங்க மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அது தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி மேல வெற்றி இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் மீன ராசிக்காரங்க குரு, ஒருத்தர் குருவை வச்சுக்கணும். அந்த குருவுடைய ஆலோசனைப்படி அவங்க நடந்தாங்கன்னா மீன ராசிக்காரங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அதனால் மீனராசிக்காரங்க முதல் ராசி எப்படி மேஷ ராசியோ, முடிவு வந்து மீனராசின்னு சொல்லுவாங்க. அந்த மீனராசி எல்லாத்தையும் முடிக்கக்கூடியது, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க முடிச்சு செய்வாங்க, முடித்து காட்டுவாங்க. அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த தன்னம்பிக்கை இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் எதிலும் வெற்றி பெறக்கூடிய அந்த மீனராசிக்காரங்களை. மீனராசி பற்றி இன்னொன்று சொல்லுவேன் நான், இவங்க சமயோசிதமாக செயல்படுவாங்க. அந்த குணம் யாருக்கும் வராது. எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றது இவங்களுக்கு கைவந்த கலை. அந்த மாதிரி சமயோசிதமாக நடந்து அதுலேருந்து விலகி வந்துடுவாங்க. அதனால் இவங்களுடைய நட்பு வச்சுக்கும் போது நம்மளுக்கு அந்த உதவியும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்க இரண்டு வாழ்க்கைன்னு சொல்கிறேன், அதாவது கடகராசி மாதிரி இல் வாழ்க்கையும் இருக்கும், பொது வாழ்க்கையும் இருக்கும். இந்த ரெண்டு வாழ்க்கை இருந்தால் தான் இவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல் வாழ்க்கை அவ்வளோ சோபிக்காது. அதனால் பொது வாழ்க்கையில் இவங்க கண்டிப்பாக ஈடுபடணும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்கிறது வந்தீங்கனாக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். சமூக சேவையெல்லாம் கண்டிப்பாக இவங்க அக்கறை காட்டணும். அது இல்லாமல் இந்த மீன ராசியுடைய உருவ அம்சம் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா ரெட்டை மீன் சொல்லுவாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த ரெண்டு வாழ்க்கை, ரெண்டு வித குணங்கள், அதனால் ஒன்று விரும்பி வர்றது, இன்னொன்று விலகி போகிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய மாற்றங்கள் இந்த மீனராசிக்காரங்க கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு குணமாக இருக்க மாட்டாங்க. அதனால் எப்படி மிதுன ராசிக்கு எப்படி சொல்லணும் அந்த மாதிரி தான் இந்த மீனராசிக்கும் அமையும். அதனால் அந்த மீனராசிக்காரங்க அதை புரிஞ்சிக்கிட்டு நல்ல ஒரு இறையம்சமாக இறை வழிபாடு பண்ணிக்கிட்டு தான தர்மம் பண்ணிக்கிட்டு தியானம் கற்றுக்கிட்டு தியான மார்க்கத்தில் ஈடுபட்டு வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக மீனராசிக்காரங்க வெற்றி மேலே வெற்றி ஆடுவாங்கன்றது சர்வ நிச்சயம் என்று சொல்லிக்கிறேன். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன்.